இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். கைகளில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் அப்படிங்கிறதுல நாம் வந்து முதல்ல என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒரு 5 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் எதனாலெல்லாம் நமக்கு வந்து கைகளில் ஷோல்டரில் முட்டியில் இதில் எல்லாம் வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீதமான வேலை. இப்போ ஒரு பெண்களாகட்டும் இல்லை ஆண்களாகட்டும் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கும் போது பெண்கள் வந்து அதிகமாக வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செய்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அதிகமாக கனம் தூக்கிறது, நம்மளுடைய பக்கெட்டில் தண்ணியோ இல்லை வெயிட்டோ இல்லை குடத்தில் தண்ணியோ அந்த மாதிரி அதிகமாக தூக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மூணு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது வீட்டில் வந்து பெருக்கிறது தொடக்கிறது இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து குனிஞ்சு பெருக்கி தொடக்காமல் உட்காந்து பெருக்கி தொடக்கிறது நல்லது. ஆனால் குனிஞ்சு பெருக்கி தொடக்கும் போதும் துணிகள் அதிகமாக துவைக்கும் போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஷோல்டர் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் வந்துடுச்சு. யாருமே துணி துவைக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் துணி துவைக்கிறவங்க இப்போ ஊர்களில் பார்த்திங்கன்னா துணி துவைச்சிக்கிட்டே இருப்பாங்க. 40-45 வயசு வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா துணியும் துவைப்பாங்க, பெட்ஷீட்லேருந்து எல்லாம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 45 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா என்னால் கை தூக்கவே முடியல, வலிம்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீதமான உடல் உழைப்பு. அது ஒன்று. ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதிகமாக வெயிட்டு தூக்கிறது, வண்டியை வந்து நிறைய ஓட்டுறது. இந்த வண்டி த்ராட்டில் கொடுக்குறாங்களே, அப்படி இப்படி 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 பண்ணி த்ராட்டில் கொடுக்குறாங்களா. சரி, அப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னா வண்டி ஓட்டுற எல்லாருக்கும் பிரச்சனை வராது. ஆனால் யாருக்கெல்லாம் இந்த மணிக்கட்டு வீக்காக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரலாம். பொதுவாகவே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்படியே பண்ணிகிட்ருக்கோமே கண்டி இப்படி எதுவும் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் இப்படி பண்ணுறோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இது வண்டி ஓட்டுறதுனால அதிகமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தையல் வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு நரம்பு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொழுப்பு, அதாவது உடம்பில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான கை வலி கால் வலியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். குடைச்சல் வலியாக இருக்குது அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக அதாவது வாக்கிங் நல்லதுங்க, ஆனால் ஜாகிங் நல்லதில்லை. ஜாகிங் அதிகமாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டு வலி, கால் முட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெகுலராக ஜாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு முட்டி வலி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஜாக் பண்ணக்கூடாதா அப்படின்னா பொதுவாகவே ஜாகிங் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜாகிங் பண்ணலாம், 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாகிங் பண்ணுறதுக்கு நான் சொல்லவே மாட்டேன். அவங்க நல்ல பிரிஸ்க் வாக் பண்ணலாம், பீச்சிலேயோ இல்லை பார்க்கிலேயோ போய் நல்ல கைகளை கால்களை வீசி நல்லா வாக் பண்ணலாம். ஏன் அப்படி அப்படின்னீங்கன்னா நான் கால் பிரச்சனைகள் வரும்பொழுது நான் அதுக்கான பதிலை சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது அதில். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம கைகளை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போது உடம்புக்கு சோப் போடுறோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைகளால் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் நிறைய ஒர்க் பண்ணுறோம், வாட்ஸ்அப் நிறைய பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெசேஜஸ் நிறைய பண்ணுறோம். இதில் இப்போ நிறைய விஷயங்கள் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா இப்படி தள்ளுறது தான் வருதே தவிர நம்ம கையை அழுத்தி யூஸ் பண்ணி எதுவுமே பண்ணுறதில்ல. கைகளை வந்து இந்த நரம்புகளை வந்து அழுத்தி யூஸ் பண்ணால் தான் நம்ம கைகளுக்கு இருக்கக்கூடிய வலு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்க்கின்சன் அதிகமாக வந்துட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் பார்க்கின்சன் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான வியாதியாக இருக்கும், யாருக்கோ ஒருத்தங்களுக்கு இருக்கும், ஒரு 10,000 பேரில் ஒருத்தங்களுக்கு இல்லை ஒரு 30,000 பேரில் ஒருத்தங்களுக்குன்னு தான் இருக்கும். நான் சின்ன வயசுல எல்லாம் பார்க்கின்சன் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு தாத்தா இருந்தாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து நிறைய வேலை வந்து மரம் வெட்டுற வேலை, மரம் நிறைய வெட்டுவார், நிறைய அந்த மரத்தை வந்து ஷார்பன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த தாத்தா கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தபோது நான் இப்படி கை இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா அந்த நரம்பு வந்து தளர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம முகமது அலியை கூட நம்ம பார்த்துருக்கோங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான தளர்ச்சி ஏன் ஏற்படுதுன்னா அதீதமாக வேலை செய்கிறதுனால, எக்ஸசைஸே இல்லாமல் இருக்கிறதுனால. 2000 அப்புறம் தான் நிறையவே எல்லாருக்குமே வியாதிகள் அதிகமாக வர ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிற்பாடு தான். அப்படியே உட்காந்துக்கிட்டோம், ஒரு இடத்துலையே உட்காந்துருக்கோம், நம்ம எங்கேயும் நடக்கிறது கிடையாது. நம்ம நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சரி இல்லை ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஜனங்க வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க. எதை உடனே எடுத்து போட்டோ எடுக்கிறாங்க, உடனே எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க. கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போயிருந்தேன், அத்தனை பேரும் வீடியோ எடுக்கிறாங்கங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க தான் சுவாமியை கண்ணால் நல்லா பார்த்து அதை தரிசனம் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நிகழ்ச்சியாக இல்லை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்றாங்களே கண்டி அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி மூளைக்கும் சரி இதுவும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து லெத்தார்ஜிக்காக சோம்பேறி ஆகிட்ருக்கோம், ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கோம். இந்த ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது எதுன்னா இந்த ஃபோன் தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா
ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அந்த கால நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இரவு நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கை கால் இட்டு வாக் பண்ணிட்டு வாங்க. இந்த வாக் பண்ணிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நல்லா தூக்கம் வரும். இப்போது ஷோல்டர் டு ஃபிங்கர்ஸ் டு ஷோல்டர் எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் முதல் பாதி பார்த்துருக்கோம், இரண்டாவது பாதியை இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. இன்றைக்கி பார்க்குற நேயர்கள் இந்த இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு அதை போய் அந்த எபிசோடை போய் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிங்கன்னா தான் பிரயோஜனம். அதனால் தயவு செஞ்சு அந்த எபிசோடில் இருக்கிறத பார்த்துட்டு அதை பயிற்சி பண்ணிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இதை பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சரி, நம்ம இப்போ பயிற்சிக்கு போகலாம். இப்போ கைகளை சுழற்ற பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு கரெக்டாக முதல்ல ரொட்டேட் பண்ணுங்கள். கைகளை நல்லா முன்னாடியும் பின்னாடியும் நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஸோ நல்லா ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஷோல்டர் ப்ளஸ் ஷோல்டர் பிளேட்ஸ் என்ன ஆகும்னா நல்லா ஓப்பன் ஆகும், நல்லா ஓப்பன் ஆகி வரும். இப்போ திருப்பி ரிவர்ஸ் இந்த பக்கம், எஸ் அப்படி ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது நல்லா இந்த ஷோல்டர் பிளேட்ஸை ஓப்பன் பண்ணும்போது இதை தினமும் பயிற்சி பண்ணுறவங்க யாருக்குமே ஃப்ரோசன் ஷோல்டர் வரவே வராதுங்க, நிஜமாக நான் சொல்கிறேன். ஆனால் தினமும் பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் பயிற்சி பண்ணிவிட்டு ஒம்பது நாள் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தப்பு. அதாவது டெய்லி பயிற்சி பண்ணால் தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இப்படி ஓப்பன் ஆகும்போது நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் ஆகும்போது அப்படியேமா இந்த செஸ்ட்டு எப்படி விரியுது பாருங்கள். செஸ்ட்டு விரியும், லங்ஸுக்கு நிறைய ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். இங்கே பாருங்கள் கை அப்படி பின்னாடி போயிட்டு அப்படி வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஷோல்டர் நல்லா ஓப்பன் ஆகி வரும். அருமையான எக்ஸசைஸுங்க ஷோல்டருக்கும் ஹேண்ட்ஸுக்கும். நிறைய வந்து நீங்கள் வந்து பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இல்லை நிறைய இந்த எடுத்து கொடுக்கறது, பொருள்களை எடுத்து கொடுத்து கடையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கையை இதுக்கு மேலே தூக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கைகளை அப்படியே நல்லா சுழட்ட போகிறோம். இந்த கையை ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை மட்டும் நல்லா சுழட்டணும், ஒரு 5 times கிளாக் வைஸு. அடுத்தது நல்ல ஒரு 5 தடவை சொல்லிட்டு அடுத்தது அதையே ரிவர்ஸ், அந்த கையை ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க. முடிச்சிடலாம் அதை, அவ்வளோதான். ஆ, இப்போது 2வது சுற்று, 3வது சுற்று, அடுத்தது 4, 5. ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுறாங்க இல்லையா, இது முதல் தடவை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஷோல்டர் பெயின் இருக்கும். அவர் சொன்னார் இல்லையா, மூச்சு இழுக்கும்பொழுது எனக்கு திடீர்னு ஒரு கோல்டு வந்ததுன்னு, அது நல்லது. அதே மாதிரி கைகளை இப்படி சொல்லட்டும் போது இந்த இடம் வலிக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அது மாதிரி பண்ணாமல் இப்போ புதுசாக பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக வலிக்க தான் செய்யும். பட் பரவாயில்ல, அந்த வலியோட பொறுமையாக பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அன்றைக்கி பண்ணியிருக்கீங்க, அன்றைக்கி சாயங்காலம் உங்களால் கையே தூக்க முடியாத அளவுக்கு வலிச்சதுன்னா 2-3 நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரியெல்லாம் யோகா இதெல்லாம் பண்ணும்பொழுது திடீர்னு சில நாள் தலைவலி வரலாம், தும்மல் வரலாம், நமக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஏன் தெரியுமா, உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் இவ்வளோ நாள் அப்படியே இருந்துட்டீங்க அமைதியாக, இதுலேருந்து ஒரு பிளேஸ் மூவ் அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். வந்தால் நல்லது. அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஏதோ ஒரு சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது, நிறைய நமக்கு டைரியா போகுது, அப்படியே தனித்தனியாக எனக்கு டைரியா போகுது அப்படின்னா முதல்ல அதை போக விட்டுருங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் முதல்ல வெளியில் போட்டோம். அப்படி வெளியில் போக போக என்ன ஆகுனா சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. சுடு தண்ணியில் கொஞ்சம் சுகர் அண்ட் சால்ட் போட்டு குடிச்சிக்கிட்டே இருங்க. இல்லை எனக்கு சுகர் அண்ட் சால்ட் போட்டு குடிக்க பிடிக்கல, வெறும் தண்ணியாக குடிக்கிறேன் ஆனால் திடமாக இருக்கேன் அப்படின்னா வெறும் சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். குடிக்க குடிக்க அது முதல்ல என்ன ஆகுனா வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வெளியில் போகும். உடல் தன்னுடைய கழிவை வெளியில் தள்ளும்போது மாத்திரையை போட்டு அதை உடனே நிறுத்தாதீங்க. கொஞ்சம் போகட்டும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் முடியல அப்படிங்கும்பொழுது நீங்கள் மாத்திரை போடலாம். அப்படி மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு போடலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது லெஃப்ட் ஹேண்டு நல்லா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5 அதே அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். 5, 4, 3, 2, 1 அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போது இந்த ஷோல்டரை நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஷோல்டரை ஓப்பன் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் வலி இருக்கும்ல, ரொம்ப அழகாக ஒரு ஒரு பாஸ்டருக்கும் ஒரு கவுண்டர் பாஸ்டர் இருக்குது. அதை சொல்லி கொடுக்குறவங்க கரெக்டாக சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா வலியே அப்படியே நின்று போயிடும். நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் முன்னாடி பண்ணி முடித்தோன்னா அன்றைக்கி நைட் ரொம்ப முடியவே இல்லை, பயங்கர வலி வந்துருச்சு அப்படின்னா அது ஏன்னா கவுண்டர் பாஸ்டர் செய்யாதது. இப்போ நம்ம அதுக்கு கவுண்டர் பாஸ்டர் செய்ய போகிறோம். என்னென்னா கையை நல்லா ஓப்பன் பண்ணோம்ல, இப்போ இடுப்பில் கையை வச்சுட்டு இந்த ஷோல்டரை பிளேடை நல்லா ரொட்டேட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4,
ஃபைவ் அது அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நல்லா தூக்கிட்டு ஷோல்டர் நல்லா தூக்கிட்டு இறக்க போகிறோம். அது ஏன்னா இந்த ஓப்பன் பண்ண வழியை அது எடுத்துரும் நல்லா. அவ்வளோதாங்க. இதை முடித்த பிற்பாடு ஃபிங்கர்ஸை அப்படி கை வச்சுட்டு நல்லா கண்ணை மூடிட்டு நிதானமாக மூச்சு எடுத்து விடுங்க. ஹரிபரியாக செய்யாதீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாம், இல்லையா காலையில் தூங்கி எழுந்த உடனே பண்ணலாம், பாடி ஸ்டிஃபாக இருக்கும்போது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் டு ஷோல்டர்ஸ் எக்ஸசைஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கைகள் நமக்கு உதவி, நம்ம கையை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாதிக்க முடியாதது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.